கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எல்லாரும் உட்கார்ந்திருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த நேரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பயங்கரமான சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவர் நல்ல தேவன், அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன். அவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரை, நீர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறீரப்பா, ஹல்லேலூயா, எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீரே ஆண்டவரை. அப்பா, எங்களுடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் எங்களை தாங்கி வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரை? அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தாவே அப்பா ஒத்தாசை வருகிற பர்வதமா இருக்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே? உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா, ஆராதனை நேரத்தை தந்தவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஹர வஷபாரி அரக்கரதனா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ரிகர வஷபாரி கரதனா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் உண்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே அப்பா அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இதில் நாங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு, உண்மை துதித்து துதித்து மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு, உண்மை பாடி மகிமைப்படுத்தும்படிக்கு, உண்மை தொழுது கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொரு நிரப்பு வீராக. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கர்த்தாவே கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன், இந்த நாளில் உண்மை துதிக்கும்படிக்கு நீர் எங்களை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை ஆசீர்வதியும் அன்னவரை முக்குலாய் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய வருகை மட்டும் எங்களை கர்த்தாவே ஆண்டு வழி நடத்துவீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நான் தொடர்ந்து கர்த்தரை நான் பாடி மகிமைப்படுத்தும்படிக்கா, ஒரு நாளும் என்னை மறவா என் தேவனே என்று சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்தும்படிக்காக அந்த பாடலையும், அதைத் தொடர்ந்து நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே என்கிற பாடலையும் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நாம் உள்ள மகிழ்ந்து கழிகூறும்படிக்காக நம்முடைய தேவனை, நல்ல தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படிக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம் ஜபத்திற்கு பின்பாய் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காய், ஹல்லேலூயா, அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காய், கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்தை தியானிக்கும்படிக்காக நாம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 25வது சங்கீதம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிற இந்த தேவ வசனத்தை, நாம் தேவ வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகம் 25வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய இரகசியம், கர்த்தர் தம்முடைய இரகசியமான காரியங்களை அவருக்கு பயந்தவர்களிடத்திலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அதன்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவரிடத்திலே அவருடைய இரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தேவன் அப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்.
அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். இப்படி ஒவ்வொரு மனிதனோடு தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். அந்த உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு என்று சொல்லி இரகசியமான காரியங்கள், அதை அவருடைய இரகசியமான காரியங்களை அவருக்கு பயந்தவர்களிடத்தில் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அவர் தம்முடைய உடன்படிக்கையும் தெரியப்படுத்துவார். யோபு 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் யோபு இப்படியாக சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காணப்பட்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, எல்லா மக்களையும் விட உயர்ந்தவனாக அவனை கர்த்தர் வைத்திருந்தார். அப்படி அவன் வைத்திருப்பதற்கு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைந்தவனாய் அவன் இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது என்று சொல்லி அவன் சொல்கிறான். என்ன காரணம்? அது தேவனுடைய இரகசிய செயல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இதை நாம் இன்றைக்கு தேவனுடைய இரகசிய செயல் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த செயலின் தன்மைகளை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய இரகசிய செயல் இருக்க வேண்டும். நாம் ஏதோ நம்முடைய திறமையினால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, நம்முடைய திறமையினால் நாம் உயர்ந்து வருவதில்லை. கர்த்தர் தம்முடைய இரகசிய செயலை அங்கே வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்குள்ளாக கர்த்தருடைய இரகசியம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கை நமக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி வாழுகிற தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம் இருப்போமானால் அங்கே கர்த்தருடைய இரகசியம் நம்முடைய வீட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அந்த யோபு சொல்லுவது போல, அவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லி சொல்லுகிற அதே இரகசியம், யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அந்த இரகசியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த இரகசிய செயலை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போமானால் அவருடைய இரகசியம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரகசிய செயல்களை குறித்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில், தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். தேவனுடைய இரகசியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார், அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், அவருடைய பயந்தவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே இரகசியத்தை அவர் சொல்லுகிறபடியினாலே அவர் சிநேகிதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால், கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் அங்கே தேவன் நம்மை சிநேகிதர்கள் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். நாம் உண்மையிலே அடிமைகள், அவர் சொன்னதை தான் செய்யணுங்கிற அடிமைத்தனம் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவரோ அந்த அடிமைத்தனத்தில் நம்மை இருக்க விடாதபடிக்கு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் சிநேகிதர் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சிநேகிதராக இருக்கிறபடியினாலே
அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறார். அவருடைய ரகசியம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஹலலுயா. அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவனுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தெரியுமோ அதை எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். இது வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தே. ஹலலுயா. என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிறாரோ அவ்வளவு ரகசியத்தையும், ஹலலுயா, எப்படி எதிர்காலத்தை வைப்பேன் என்று சொல்லி அவ்வளவு ரகசியத்தையும் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹலலுயா. அந்த ரகசிய செயல், ஹலலுயா, தேவனுடைய வாக்கு தத்தம், அந்த ரகசியம், ஹலலுயா, அங்கே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ரகசிய செயலின் வல்லமைகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஹலலுயா. அந்த ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். யாருடைய வீட்டில் இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வீட்டிலே அங்கே ரகசிய செயல் இருக்கிறது. யோபுடைய வீட்டில் இருந்தது. ஹலலுயா. அதே போல யாக்கோபு 2:23 நாம் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே 23 யாக்கோபு 2:23 வாசிக்கிறோம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஹலலுயா. தேவனை விசுவாசித்து, ஆண்டவரை விசுவாசித்து, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போமானால், ஹலலுயா, அவருடைய வார்த்தை அந்நிய வார்த்தையை போல நினைக்காத, அது என் தேவனுடைய வார்த்தை. ஹலலுயா. அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களாக, அவர் ரகசியமாய் நமக்கு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால், நாமும் தேவனுக்கு சிநேகிதர்களாய் நாம் காணப்படுவோம். ஹலலுயா. அவருடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கும். ஹலலுயா. அவருடைய ரகசிய செயல் வீட்டில் இருக்கும் பொழுது வெளியே இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் புரியாது. எப்படிப்பா இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க? அதுவாங்க, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. கர்த்தருடைய ரகசிய செயல் அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறது. நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம். எனவே கர்த்தருடைய ரகசிய செயல் எங்கள் வீட்டில் இருக்கிறது, அதனாலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஹலலுயா என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அங்கே ரகசிய செயலை கர்த்தர் நம்ம வீட்டிலே வைக்கும்படிக்காக நாம் அவருக்கு சிநேகிதர்களாக நாம் காணப்படுவது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது. ஹலலுயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையே சிநேகிதர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். யோபுவின் புஸ்தகத்தில் 1:1 அந்த யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, அவனை குறித்து சொல்லப்பட்ட உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹலலுயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு செய்கிற காரியத்திலிருந்து விலகுகிறவன். ஹலலுயா. இப்படி இருக்கிறபடினாலே அவன் சிநேகிதனாய் காணப்படுகிறான். அவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கிறது. ஹலலுயா. ஆதியாகமம் 17:17-19 ஆபிரகாம் இடத்தில் தேவன் பேசும் பொழுது அங்கே 17 வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஹலலுயா. அவர் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் போவாரோ? ஹலலுயா. அவர் தம்முடைய ரகசியத்தை சொல்லாமல் இருப்பாரோ? ஹலலுயா. ஆண்டவர் நமக்கு வீட்டில் நம்ம ரகசியங்களை சொல்ல வேண்டும். வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஹலலுயா. அந்த ரகசியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்கிற ரகசியம் நமக்கு இருக்க வேண்டும். அங்கே ஆபிரகாமுக்கு சோதோம் குமாரா பட்டணம் அளிக்கப்பட போகிற அந்த காரியத்தை, அவனுக்கு ரகசியமான அந்த காரியத்தை, யாருக்கும் தெரியாத காரியத்தை, தேவன் மாத்திரம் அறிந்த காரியத்தை அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போல நாமும் ஆண்டவருடைய ரகசியம் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு சிநேகிதனாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
ஹலல்லுயா. அப்படி நாம் காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாய் ஹலல்லுயா அவருடைய ரகசிய செயலை நம்முடைய வீட்டில் வைத்திருப்பார். எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குது? ஹலல்லுயா, அது தேவனுடைய ரகசிய செயல். ஹலல்லுயா, அது நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். ஹலல்லுயா, பிசாசனுடைய ரகசிய செயல் வீட்டில் இருந்தால் எவ்வளவு குளறுபடி. ஹலல்லுயா, அவனுடைய ரகசிய செயல் அல்ல, நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்து யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பிசாசனுடைய செயல் அல்ல, தேவனுடைய செயல், ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கும்படிக்காக நாம் வாஞ்சிப்போமாக. கர்த்தராமே, அப்படியாக தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கும்படிக்காய் வாஞ்சியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த நாளில் தொடர்ந்து நாம் தேவனுடைய அந்த ரகசிய செயல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படிக்காக. யோபு, ஆபிரகாம் என்கிறவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் என்ன? ஹல்லேலூயா, அவருடைய ரகசிய செயல் இருப்பதினாலே நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் காணப்படும்படிக்காக ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுடைய ரகசிய செயல், அது யாருக்கு அந்த ரகசிய செயல் இருக்கும்? யாருக்கு அப்படிப்பட்ட ரகசிய செயல் இருக்கும்? அது தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா, அப்படி தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருப்பேன்? ஹல்லேலூயா, நான் தேவனுடைய ரகசிய செயல் எங்கள் வீட்டில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற நன்மைகள் என்ன? ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் இந்த இரண்டு குறிப்புகளை இந்த நாளிலே ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா, இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக. ஹல்லேலூயா, முதலாவதாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களின் செயல்கள் என்ன? ஹல்லேலூயா, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி சொல்லுகிறவன் என்ன செய்வான்? ஹல்லேலூயா, நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் தாங்கள் பயந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவது மாத்திரமல்ல தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளும் அதே பாதையிலே தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா, யோபுவின் புஸ்தகம் 1:5 யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தரமும் அவர்கள் கூடி அவர்கள் ஒவ்வொருவரும் 10 பிள்ளைகளும் கூடி அவர்கள் அநேக நேரங்களிலே விருந்து உண்பது உண்டு. அவர்கள் கூடி அப்படி விருந்து சாப்பிடுகிற நாட்களிலே அவர்கள் விருந்து செய்கிற நாட்கள் முடிகிற பொழுது அங்கே யோபு 1:5 வாசிக்கிற விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஹல்லேலூயா, யோபு நாட்களில் நமக்கு இன்றைக்கு தேவனுடைய வசனங்கள் தெரிந்த அளவுக்கு தெரியாது. ஹல்லேலூயா, ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அவருடைய என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் ஏதோ விளையாட்டு போக்காய் பேசுகிற காரியத்தில் கூட அவங்க தேவனை தூசித்து பேசியிருக்கலாம், தேவனுக்கு அவங்க பெருமையாக பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி பேசியிருக்கலாம், முரட்டாட்டமாக பேசியிருக்கலாம், கோபப்பட்டு பேசியிருக்கலாம், எளியவர்களை கிண்டல் அடிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா, அவர்கள் செய்யக்கூடாத பாவங்களை செய்திருக்கலாம். ஹல்லேலூயா, இப்படி ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு நீங்கள் பாவம் செய்ததெல்லாம் அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி அவர்கள் பாவம் மன்னிக்கப்படும்படிக்காக அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக அவர்களை காலையிலேயே எழுந்து அதிகாலமே எழுந்து அவர்களுக்காக தேவனை நோக்கி பலி செலுத்துவது மாத்திரமல்ல அவர்களை நிறுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கிறார்களா? ஹல்லேலூயா,
நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களா இல்லையா என்கிற காரியத்தில். ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ, சின்ன வயசில் பிள்ளைங்க எப்படி வேணாலும் வாழட்டும், ஹல்லேலூயா, பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமாக. இதில் உபாகமத்தின் புஸ்தகத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் வழி நடத்தி கொண்டு வந்த வழிகளையும் அவருடைய வசனங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். உட்காரும் பொழுதும் படுக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் தேவனுக்கு பயப்படும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறியும்படிக்கு அதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி உபாகமத் புஸ்தகத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:19 தேவன் ஆபிரகாமை குறித்து அப்படியே சொல்லுகிறார், ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறார், அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய வீட்டாருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சந்ததிக்கு, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை காத்து நடக்கும்படிக்கு அவன் கட்டளை இடுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடுமா, பிள்ளைகளே கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள். ஹல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும், நாம் கர்த்தருக்கு முதல்ல பயந்து நடந்தால் தானே மற்றவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாமே கர்த்தருடைய வசனங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களாக அப்படிலாம் வாழ முடியாது என்று சொல்லி உதறி போடுகிறவர்களாக இருப்போமானால் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவருக்கு சிநேகிதராய் காணப்படுவோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமாக, கர்த்தருக்கு பயந்து நடப்பதை கற்றுக் கொடுப்போமாக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதனாலே வருகிற நன்மைகளை கற்றுக் கொடுப்போமாக, அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய செயலில் முதல் பகுதியாய் நாம் பார்த்தோம், அவர்கள் தங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படிக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவள் தேவனுடைய சாட்சி தங்களுடைய வாழ்க்கையில கெட்டு போகாதபடிக்கு காத்து கொள்வார்கள். தேவனுடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையில நாங்கள் கெட்டு போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில அதுல ஒரு சேதம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதில் ஒரு குறைவு வந்துவிடக்கூடாது. ஐயோ, இந்த காரியத்தில் தேவனுக்கு சாட்சி இல்லாமல் இருக்கிறோமே, ஹல்லேலூயா என்று ஒரு உணர்வு இருக்கும். ஹல்லேலூயா. அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி பெரிய பொல்லாப்பை எப்படி செய்வது, ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த சாட்சியின் வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு காணப்படுவார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:22-23 அங்கே ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14:22-23 அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை நோக்கி, ஆபிரகாமை ஐசுரே வாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றவர்களுடைய பொருளை இச்சியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். மற்றவருடைய பொருள் எனக்கு கிடைத்தால் நலம் என்று சொல்லி அவளிடத்தில் ஒரு இச்சை கிடையாது. ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு கர்த்தர் தந்தது போதும், ஹல்லேலூயா, அதை வைத்து நான் வாழ்ந்தால் போதும், உன் ஏற்கனவே அதை நிறையா கொடுத்துருக்கிறார், இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவருடைய பொருளை அவன் இச்சியாதபடிக்கு அவன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனே ஆகிய கர்த்தருக்கு நேராக தன் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாய் சாட்சியாக நிற்க வேண்டும், மற்றவருடைய பொருள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா.
மற்றவருடைய பொருளை நான் அபகரிக்க வேண்டும், அது கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி மற்றவருடைய பொருளின் மேல் ஒரு இச்சையும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாய் கரத்தை உயர்த்தி சொல்லும்படிக்கு அவ்வளவு தூரம் அதிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது பெரிய கொள்ளை. ஒரு பட்டணத்தினுடைய பொருட்கள் முழுவதுமாய் அவன் கொள்ளை பொருளாய் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவ்வளத்தையும் அவன் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவன் சொல்லுகிறான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறான். எனக்கு கர்த்தர் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற நன்மைகள் போதும். ஹல்லேலூயா. மற்றவருடைய பொருளை எடுக்கவே வேண்டாம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட ஆதியாகமம் 24:8 அவன் சொல்லும்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும், அவன் தன்னுடைய சொந்த இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் தனக்கு காண்பித்த தேசத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவனுடைய பிள்ளைக்காக, அவனுடைய மகனுக்காக பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இனத்தால் இருக்கிற இடத்திலிருந்து பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறான். ஆனாலும் ஒரு காரியத்திலே அவன் உறுதி உள்ளவன், நான் கர்த்தரை நம்பி வந்து விட்டேன், இனிமேல் நானோ என் பிள்ளைகளோ மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன், அவருடைய ரகசிய செயலினாலே நான் இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய ரகசிய செயல் என்னுடைய வீட்டில் இருக்கிறபடியினாலே நான் இன்றைக்கு வரை பிழைத்து வருகிறேன். அவரை நம்பி வந்த எனக்கு, அவருக்கு பயந்து வாழ்கிற எனக்கு அவருடைய ரகசிய செயலே எனக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. எனவே நானும் என்னுடைய பிள்ளைகளோ மீண்டும் அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:8 பெண், நீ பார்க்க போகிற பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாளாகில் அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு, பழைய வாழ்க்கை வாழ்ந்த அந்த சூழ்நிலைக்கு என்னுடைய மகனை அழைத்து கொண்டு போக வேண்டாம். தேவன் என் மகனுக்கு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் என் மகனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி அவர் ஒரு புது தேசத்தை தந்திருக்கிறார். இந்த தேசத்தை விட்டு, இந்த தேவனுடைய வாழ்க்கையை விட்டு, தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் தேசத்தை விட்டு நான் பின்னே திரும்பி போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சியாக கடைசி மட்டும் வாழுவேன், ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திலே சாட்சியாய் கடைசி மட்டும் வாழுவேன் என்று சொல்லி அவன் வாழ்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்க, ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கோடும் தன்னுடைய பேரப்பிள்ளையாகிய யாக்கோபோடும் அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். அவன் தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்துவங்களை, அந்த ரகசியங்களை அவன் நம்பி நம்பி. ஹல்லேலூயா. அவன், ஏன்பா நீ இப்படி வாழ்ற, உனக்குன்னு சொல்லி சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? ஐயோ, எனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைங்க, ஆனா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார் எனக்குள்ள. எங்க வீட்டில் ஒரு ரகசியமானவர் இருக்கிறார், அவர் கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி அவன் அந்த வாக்கு தத்தங்களையே நம்பி. ஹல்லேலூயா. தான் மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய பேர பிள்ளையும் அப்படியே வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் கூட ஆரங்களில் குடியிருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படியாக நாம் தேவனுக்கு சாட்சியாய் வாழுவோமாக. தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிறதுல யோபு இடத்திலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பிறர் பொருளை அவன் இச்சிக்காதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிறர் பொருளை இச்சியாதபடிக்கு அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகக்கூடாது என்று சொல்லி சொல்வதிலே தானும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும், ஹல்லேலூயா, அந்த காரியங்களை அவன் நிச்சயமாய் திரும்பி போய்விடக்கூடாது என்பதிலே உறுதியுள்ளவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதே போல நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வோமாக. யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் ஒரு சில காரியங்களை நாம் இங்கே பார்க்கும்படிக்காக யோபு 31:1 நாம் வாசிப்போமா. அவர் சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான்,
ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது நினைப்பாயிருப்பது எப்படி? அல்லது இங்கே சொல்லுகிறார், கண்களோடு ஒரு உடன்படிக்கை. இச்சை இல்லாமல் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே, என் கண்களில் ஒரு இச்சை இருக்கக்கூடாது ஹல்லேலூயா என்று சொல்லி கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கை. நான் இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி, நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அங்கே நான் யோசேப்பை குறித்து அறிந்திருக்கிறோம், அவனும் கூட இச்சைக்கு இடம் கொடாது பிடிக்க இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நம் அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இந்த மோகம் இச்சை இது எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா நாம் சாட்சியுள்ளவர்களாய் வாழும்படிக்காக, இச்சை அடக்கமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 17-18 வசனங்களிலே, யோபு 31:17-18 வசனங்களிலே அவர் தன்னை குறித்து சொல்கிறார், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு நற்கிரியை செய்கிறதுல எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கிறார். அவர் தனியாக சாப்பிடலை. ஹல்லேலூயா. யாராவது சாப்பாடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவருக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இவனுடைய பந்தியிலேயே சேர்ந்து உட்கார்ந்திருந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? 18 வசனத்தில் வாசிக்கிறேன், என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். ஹல்லேலூயா. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வைத்து வளர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்த்திருக்கிறார். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை சிறு வயது முதல் வளர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிறு வயது முதல்லேயே இப்படி நற்கிரியை செய்கிறவனாய் அவன் காணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாக கொடுத்து நடத்தினேன், அவர்களை தூக்கி விட்டு அவங்க வாழ்க்கையில வாழும்படிக்கு பண்ணினேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் உதவி செஞ்சதை பற்றி அவர் சொல்லலைங்க. ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் உதவி செய்து அவர்களை தூக்கி அவர்களை வாழ வைத்த காரியத்தை அவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போமா? நான் மட்டும் சாப்பிட்டால் போதும் என்று சொல்லி காணப்படுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்படிக்காக பிழைக்கட்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் பிழைக்கட்டும் என்று சொல்லி நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. ஹல்லேலூயா. இப்படி கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுகிற வாழ்க்கை அது தேவனுக்கு பயப்படுகிறவன் செய்ய. ஹல்லேலூயா. நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செஞ்சிருந்த ஆண்டவர் என் மேல கோபப்பட மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் நிறைய இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஆனால் நான் ஒருவனாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி? ஹல்லேலூயா. நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோமாக, நற்கிரியை செய்வோமாக, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நாம் இரண்டாவதாக, இப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால் யோபுவை போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை, ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை ஹல்லேலூயா நமக்கு இருக்குமானா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவனுடைய ரகசிய செயலும் நம்முடைய வீட்டில் இருக்கும். அவருடைய ரகசிய செயல்களில் நம்முடைய வீட்டில் என்னென்ன ரகசிய செயல்கள் இருக்கும் என்று சொல்லி அநேக ரகசிய செயல்கள், எல்லா காரியங்களிலும் அவருடைய ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய உழைப்பிலே அவருடைய ரகசிய செயல் இருக்கும். நம்முடைய சுகத்திலே அவருடைய ரகசிய செயல் இருக்கும். நம்முடைய வருமானத்திலே ஒரு ரகசிய செயல் இருக்கும். நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே பாதுகாக்கப்படுகிறதுல ரகசிய செயல் இருக்கும். நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுல ஒரு ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்துல, நம்முடைய மகிழ்ச்சியில, நம்முடைய வீட்டில் இருக்கிற அன்புல, எல்லாவற்றிலும் ரகசிய செயல் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும்படிக்காக ஆபிரகாம் யோபு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில ரகசிய செயல்களை, ஆண்டவரால் கிடைக்கிற அந்த நன்மைகள் அது தன்னால் கிடைக்காது. தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டுக்குள்ளாக இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது தன்னால் உண்டாகாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ரகசிய செயல்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம்.
முதலாவதாக நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருந்தால் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 1:9-10 அங்கே சாத்தான் யோபுவை குறித்து சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே கேட்கிறோம். ஹல்லேலூயா. யோபு 1:9-10 வார்த்தைகள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் சும்மாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவன் சும்மாவா பயந்து நடக்கிறான்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான்னு சொல்லி சொல்றேன். சும்மாவா? வெறுமனையா? ஹல்லேலூயா. நீர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆண்டவர் செய்த நன்மையை பாருங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அந்த யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகளை குறித்து சாத்தானே சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நீர் அவனையும் அவன் வீட்டிற்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா. இன்னும் கூட அவன் செய்கிற வேலைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவனுடைய சம்பத்து, அவனுடைய சொத்து தேசத்தில் அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. இது ரகசிய செயல். தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறவனுடைய வீட்டிலே நடக்கிற காரியங்கள். ஒரு வேலி காணப்படுகிறது. பிசாசானவன் வீட்டுக்குள்ளே வர முடியாதபடிக்கு, பிசாசானவன் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு ஒரு வேலி வைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். கையிலா செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். சம்பத்து அதிகமாய் பெருகும்படிக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் நாமும் கூட கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் இதே போல பாதுகாக்கப்படும். ஆபிரகாமிடத்தில் தேவன் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 15:1 அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவனாய், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவனாய், கர்த்தருக்கு சிநேகிதன் என்று சொல்லி சொல்லப்பட்டவனாய், அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிற இடத்துல நாம் ஆதியாகமம் 15:1 தேவன் சொல்கிறார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ரகசியமாக அங்கே வீட்டில், அங்கே ஆபிரகாமுடைய வீட்டில் அவர் இருக்கிறார். அவருடைய ரகசிய செயல் இருக்கிறது. என்ன ரகசியம் அப்படின்னா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம்ப்பா, நான் உன் வீட்டில் இருக்கிறேன், உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். உனக்கு பலன் வேணும்னு சொல்லி கேட்குறியே, நானே மகா பெரிய பலன். ஹல்லேலூயா. நான் தான் உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ அது எல்லாம் நான் தான். ஹல்லேலூயா. நானே உனக்கு எல்லா தேவைக்கும் தேவையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் நானாகவே இருக்கிறேன், அது கொஞ்சமாக இல்லை, மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், பாதுகாப்பு எல்லாவற்றையும் அவர் தருகிறார். அவருடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சையோடு கூட ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய ரகசிய செயல் எங்கள் வீட்டில் இருக்கட்டும். ஆண்டவரே, யோபுவுடைய வாழ்க்கையில் ரகசிய செயல் இருந்ததே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்ததே, அதுபோல் எங்கள் வீட்டில் உங்களுடைய ரகசிய செயல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போமாக. உடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அந்த ரகசிய செயலில் கிடைக்கிற இரண்டாவது நன்மையாக, அங்கே குறைவற்ற ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். குறைவற்ற வாழ்வு, குறையற்ற வாழ்வு. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 34:9-10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரகசிய செயல், அவர் குறைவில்லாமல் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் வராது. ஹல்லேலூயா. அவர் பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இது ஒரு ரகசிய செயல். வீட்டுக்குள்ளே எப்படிங்க குறைவில்லாமல் இருக்குது? அநேக பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் வீட்டில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் குறைவில்லாமல் வைக்கிறார்.
அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த உலகத்தில் சிங்கக்குட்டிகள் ராஜா வீட்டு பிள்ளைங்கள்லாம் பட்டினியாக இருப்பாங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இப்படி குறைவற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அருமையான பிள்ளைகளே, இது தேவனுடைய ரகசிய செயல். ஹல்லேலூயா. ரகசிய செயல் இது. ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளாக இருந்து செய்கிற செயல். எப்படிப்பா உனக்கெல்லாம் இது எல்லாம் கிடைச்சது? ஹல்லேலூயா. இது ரகசியம். அந்த ரகசிய செயலை செய்கிறவர் யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நடத்துவார். எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி, நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இப்படியே செய்தார் என்று சொல்லி, எங்கு நாங்கள் பிழைக்கிறதுக்கு உண்மையில் வழி இல்லாமல் தான் இருந்தோம், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி சொல்லும்படிக்காக குறைவற்ற வாழ்வை கர்த்தர் தருவார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். அவர் நல்ல வசதியோடு கர்த்தர் வைத்திருந்தார். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தேவனுக்கு சிநேகிதன் என்று சொல்லி அறியப்பட்டவன். அவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல யோபும். ஹல்லேலூயா. அவன் அநேக ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவனுடைய ஆஸ்தி பெருகிற்று என்று சொல்லி சாத்தானே சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு குறைவற்ற வாழ்வை தருவார். குறைவெல்லாவற்றை நிறைவாக்குவார். அவருடைய ரகசிய செயல் இருக்குமானால் அங்கு குறைவு குறைந்து போகாது, அது எல்லாம் நிறைவாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தராமே, அப்படிப்பட்ட ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக, நாம் ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது சோதனை வரும். ஹல்லேலூயா. அந்த சோதனையை ஜெயித்த பின் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. இது ரகசிய செயல். ஆண்டவர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கணுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதமாக நம்முடைய ஆசீர்வாதத்தை மாற்றணுமா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் சோதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் பயந்து இருப்போம் என்பதை நிரூபிக்கும்படிக்கு ஒரு சோதனையின் நாள் ஒன்று உண்டு. அந்த சோதனையை ஜெயித்த பின் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சோதனையை ஜெயித்தால் இரட்டிப்பான ஆசீர்வாதம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அவர் பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளையே கர்த்தர் தருவார். இந்த பூமியிலே மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் நன்மையை தருவார். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தருக்கு பயப்படுகிறதுல, அவருடைய சாட்சியை பாதுகாத்து கொள்கிறதுல, ஹல்லேலூயா, அதுல உண்மையாயிருப்போமானால், ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால், ஆண்டவருடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் கெட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி விருப்பமுள்ளவர்களாய் இருந்து இதில் உத்தமமாய் இருப்போமானால், அந்த சோதனை நாட்கள் முடிந்ததற்கு பின்பாக கர்த்தர் நிச்சயமாய் வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் தருவார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு ஒரு சோதனை வந்தது. அவனை சாத்தான் சோதிக்கும்படிக்கு சாத்தானுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அவன் கர்த்தர் யோபுவை சோதிக்கிற பொழுது அவன் உடல் முழுவதும் பருக்களாய் நிறைந்தது. அவனுடைய சொத்து, அவனுக்கு இருந்த எல்லா நன்மைகளும் அழிந்து போனது. கர்த்தருடைய ரகசிய செயலே இல்லை என்று சொல்லி மாறிப்போனது போல காணப்பட்டது. ஆனால் அந்த நேரத்திலும் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கூட அவன் கர்த்தருடையக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டான். அவன் உத்தமன் என்று விளங்கினது. அவன் விளங்கினதற்கு பின்பாக யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தில், கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். எவ்வளவு ஆசீர்வதித்தார்! இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அங்கே 14,000 ஆடுகளும்
ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அவன் முன்னிலை மேலே இதுல பாதிதான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம்முடைய சோதனை நாட்கள் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ பயப்படலையோ என்று சொல்லி நிரூபிக்கத்தக்கதான அந்த சோதனை நாட்கள் வரும் பொழுது ஹல்லேலூயா அதில் உத்தமமாக இருப்போமாக. கர்த்தருக்கு பயப்படுகிறதை விட்டுவிட வேண்டாம். அவருடைய சாட்சியை நாம் இழந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போமாக. அவருடைய சாட்சியை இழந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வோமாக. நிச்சயமாய் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவாருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:12 கர்த்தர் அங்கே 22 கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படிக்காக தன்னுடைய பிள்ளையாகிய அவர் நேசிக்கிற ஒரே குமாரனை கர்த்தருக்கு என்று சொல்லி பலியிடும்படிக்காக கேட்டார். அது ஒரு சோதனை. அவன் உண்மையிலேயே கர்த்தருக்கு கீழ்ப்படிவானா ஹல்லேலூயா என்று சொல்லி அவனை சோதித்து பார்க்கும்படிக்காக தேவன் சொன்னார். அவன் அதை அப்படியே செய்தபடியினாலே அவன் பிள்ளையை அங்கே பலிபீடத்திலே கடத்தி வைத்துவிட்டு அவனை கொல்லலாம் என்று சொல்லி கத்தியை எடுத்த அந்த நேரத்திலே அங்கே 12 அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் அதை தொடர்ந்து நான் வாசிக்கிற வசனத்தில் அந்த சோதனையை ஜெயித்ததற்கு பின்பாக அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி சோதனையின் நாட்களிலும் நிரூபிக்கப்பட்டபடியினாலே நல்ல நாட்களில் மாத்திரமல்ல சோதனையின் நாட்களிலே ஹல்லேலூயா நிரூபிக்கப்பட்டபடியினாலே எவ்வளவு பெரிய சோதனை. தன்னுடைய சொந்த மகனையே பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்ட சோதனையின் நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை அவன் அப்படியே செய்தபடியினாலே ஆண்டவர் அந்த வசனங்களுக்கு பின்பாக சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலை போல ஆசீர்வதிப்பேன். அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள் என்று சொல்லி அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆணையிட்டு கொடுத்தார். ஆணையிட்டு கொடுத்தார். நிச்சயமாகவே செய்வேன் என்று சொல்லி இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஜெயிப்போமானார். அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்ததாமே இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்று நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கர்த்தருக்கு முன்பாய் தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய இரகசிய செயல் நம் வீட்டில் வேண்டும். ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஆண்டவருடைய இரகசிய செயல் வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய இரகசியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடக்கப் போகிற காரியங்களை இரகசியமாய் செய்வது மாத்திரமல்ல நம்முடைய வீட்டிற்குள்ளாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிற நமக்கு எதிராய் வருகிற வல்லமைகளை எல்லாம் ஜெயிக்கிற ஹல்லேலூயா. ஒரு இரகசியம் நம்முடைய வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த இரகசியம் அவருடைய சிநேகிதருக்கு சொல்லப்படுகிற ஒரு இரகசியம். அது அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற இரகசியம். ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களே அவருக்கு சிநேகிதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். இரகசியம் என்பது ஹல்லேலூயா ஒரு மொழிபெயர்ப்பிலே அது சிநேகிதன் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சிநேகிதர்களாக ஹல்லேலூயா தேவன் நம்மை வைக்கிறார். அவர் சிநேகிதராயிருக்கிறபடியினாலே நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய இரகசிய செயல் நம்முடைய வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லி சொல்லுவதனாலே சொல்லுவது சொல்லுகிறோம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அநேக காரியங்களை சொல்லக்கூடுமானாலும் முக்கியமாய் ஒரு ரெண்டு காரியம். ஒன்று, நாம் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போமானால் ஐயோ ஆண்டவருடைய சாட்சி என் வாழ்க்கையில கெட்டு போய்விடக்கூடாது என்று சொல்லி அதை காத்து நடப்போம்.
கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், பொருளாசை இல்லாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பொருளாசை மற்றவருடைய பொருளை இச்சிக்கிறவனாக இருந்தால் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வது எப்படி? ஹல்லேலூயா. நான் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நான் கர்த்தரை நம்பி வந்த வாழ்க்கையை விட்டு பின் திரும்பி போகிறவனாக இருந்தால் கர்த்தருடைய சாட்சியை காத்துக்கொள்வது எப்படி? இச்சை கண்களின் இச்சையுள்ளவனாக இருந்தால் நான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வது எப்படி? ஹல்லேலூயா. நான் ஏழை எளியவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன் ஆனால் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வது எப்படி? ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தருக்கு சாட்சியை கெட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. அவருடைய ரகசிய செயல் நம்முடைய வீட்டில் நிச்சயமாக இருக்கும். அப்படி செயல் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குங்க? நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் எவ்வளவாய் பாதுகாத்தார். அவனுடைய அவன் தனியாக அவனுக்கு சொந்தக்காரர்கள் இல்லாத இடத்துல அவன் அநேக சொத்துகள் உள்ளவனாக இருக்கும் பொழுது அவனை கொன்று போடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற நேரத்தில் கூட கர்த்தர் அவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் ஒருவரும் ஹல்லேலூயா ஒரு சேதமும் பண்ண முடியாதபடிக்கு அவர்களை கடிந்து கொண்டார். பார்வோனை கடிந்து கொண்டார். அமலேக்கே கடந்து கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட தீமை செய்ய முடியாதபடிக்கு அவர் கடிந்து கொண்டார். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். ஏனென்றால் கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கிறது. அவர் சொப்பனத்தில் வெளிப்பட்டு அவர்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. குறையற்ற ஒரு வாழ்வை கர்த்தர் தருவார். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அவர் எப்படி கொண்டு வந்து கொடுப்பார்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஒன்றுமில்லாதபடிக்கு கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே தேவையிருந்த நாட்களிலே ஹல்லேலூயா தேவை உள்ள அன்றைக்கு ஹல்லேலூயா கதவை தட்டி கொடுத்த கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்த நன்மைகளும் உண்டு. ஹல்லேலூயா. குறைவற்ற வாழ்வை தருவார். சோதனையை ஜெயிப்போமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோமோ இல்லையோ கர்த்தருக்கு பயப்படுவோமோ இல்லையோ என்று சொல்லி சோதிக்கப்படுகிற அந்த சோதனையை நாம் ஜெயிப்போமானால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ரகசிய செயல்களின் நன்மைகளை நாம் பெற்று அனுபவிக்கும்படிக்காக கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போமாக. ரகசிய செயல் நம்முடைய வீட்டிலே நிலைத்திருக்கட்டும். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தாவே அப்பா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை உம்மை துதிப்பதற்கு ஜெபிப்பதற்கு நீர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற மாட்டவன். இந்த நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஆண்டவரை பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவரை சோதனை நாட்களிலும் ஆண்டவரை நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி எப்படி நான் கர்த்தரை தூசிப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவரே அப்போ உமக்கு பயந்து நாங்கள் ஜீவிக்கும்படிக்கா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இழந்து போன நன்மைகளை இரட்டிப்பாய் தருவீரே ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மைகளை நான் எங்களை திருப்தியாக்குவீரே. ஆண்டவருடைய ரகசிய செயல் எங்கள் வீட்டில் இருக்கட்டும். எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கட்டும். உம்மால் கிடைத்த சந்தோஷம், உம்மால் கிடைத்த ஆசீர்வாதம், உம்மால் கர்த்தாவே எங்களுடைய கைகளின் கேல வேலைகளை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா உம்மாலே ஆண்டவரே உம்முடைய ரகசியத்தினாலே நீர் இருக்கிறபடியினாலே ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக உதவி செய்யும். பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவையிலே சந்திய மாட்டவர். இந்த கொரோனாவின் நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு சேதமும் வராதபடிக்கு, ஒரு பாதிப்பு வராதபடிக்கு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவர். உடைய ரகசிய செயல் இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டு வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமீன். ஆமீன். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.